ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் உங்களை பார்ப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் எவ்வளவோ நல்லவராக இருக்கிறார்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை காட்டிலும் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் நல்லவராக இருக்கிறார். அதனால தான் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வந்த உடனே அவைகளில் நின்று கர்த்தர் அவர்களை விடுவித்து காத்துக்கொள்கிறார். எத்தனை ஒரு பெரிய உண்மை உள்ள தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து 34 சங்கீதத்தினுடைய 19 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எவ்வளோ ஒரு பெரியான சத்தியத்தை தாவீது எழுதி வச்சிருக்கிறாரு. கிறிஸ்தவனாக வாழ்ந்தால் அவங்களுக்கு பிரச்சனையே வராது, நீதிமானாக வாழும்போது பிரச்சனையே வராது, அதிகமாக ஜெபிக்கும் போது பிரச்சனையே வராது அப்படின்னா இல்லவே இல்லை, உண்மையே கிடையாது. ஆண்டவர் ஏற்கனவே சொன்னார், இந்த உலகத்தில் உனக்கு உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு, கண்ணீர் உண்டு, வேதனை உண்டு, ஆனாலும் ஒரு பெரிதான உண்மை என்ன தெரியுமா, அவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயித்திருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்குள்ளேயும் பேசிட்டு இருக்கிற எனக்குள்ளேயும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீதிமானுக்கு துன்பமே வராதா அப்படின்னா துன்பம் வரும். ஆனால் வசனம் சொல்லுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், நிறைய பிரச்சனை இருக்கும்னே சொல்கிறார். நிறைய பேருடைய ஏக்கம்லாம் இப்போ ஏன் இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு, இன்னும் வேற எங்கள் பிரச்சனை வருமா அப்படின்னு ஒருவேளை பயந்து இருக்கிறீங்களோ. அடுத்த உண்மையை பாருங்க, நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருந்தாலும் கர்த்தரவைகள் எல்லாவற்றிலும் நின்று அங்கே ஒரு ஸ்டாப் பண்ணி அவரே அந்த தடைகளில் நின்று அவர் உங்களை விடுவித்து காத்து கொள்கிறார். எவ்வளோ பெரிய ஆண்டவர் நாம் ஆராதிக்கிறோம் பாருங்கள். வேதத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வாக்கு தத்தங்களுக்கு பின்பதாக ஆண்டவர் சில கட்டளைகளை வைத்திருக்கிறார். நெருக்கம் எல்லாருக்கும் மாறுமா, துன்பம் எல்லாருக்கும் மாறுமா அப்படின்னா அந்த வசனத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருக்கும். நீதிமானுக்கு துன்பம் வர்றது உண்மைதான், ஆனால் கர்த்தர் அவனை விடுவிச்சிருவார். அப்போ யாரை கர்த்தர் விடுவிப்பார், யாருக்கு துன்பம் மாறும், நீதிமானுக்கு துன்பம் மாறும். அவருக்கு முன்பதாக பரிசுத்தமாக உத்தமமாக பயபக்தியோடு நாம் வாழும்போது அவைகள் எல்லாவற்றிலும் நின்று கர்த்தர் அந்த தனிப்பட்ட மனுஷனை, குடும்பத்தை, ஊழியத்தை அவர் விடுவித்து காத்து கொள்கிறார். இஷ்டம் போல வாழ்ந்துட்டு துன்மார்க்க வாழ்க்கை வாழ்ந்துட்டு ஆண்டவர் என் துன்பத்தெல்லாம் மாற்றணும்னா ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்ப மாட்டார். நீதிமானாய் நாம் அவருக்கு முன்பதாக வாழும்போது நிச்சயமாகவே கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிக்கிறார். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களே, நான் ஆண்டவருக்கு முன்பதாக உத்தமமாக வாழ்கிறேன், ஆனால் என்னை சுற்றி இவ்வளோ துன்பங்கள், இவ்வளோ நெருக்கம், இதெல்லாம் எப்போ மாறனுக்கு தெரில, விசுவாசத்தை இழந்து பலத்து இழந்து போய்விட்டேன் என்று கேள்விக்குறியோடு ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, இந்த வார்த்தை உங்களுக்காக தான். நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமாக இருந்தாலும் ஒன்றை மறந்துடாதீங்க, கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உங்களை மீட்டெடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் நாம் அறிக்கை பண்ண வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமாப்பா, உங்களுக்கு முன்பதாக நான் நீதிமானாய் வாழலுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, நான் அறிக்கை செய்யுங்க, கர்த்தர் துன்பத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை தர போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.